பண மோசடி செய்கிறேன், அதுக்காக அவருக்கு இன்கம் டேக்ஸ்லேருந்து கால் வருது, தனிமையில் சந்திச்சு கூப்பிட்டுருக்கேன் அப்படிலாம் சொல்லி ரொம்ப அவதூறா நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எஃப்ஐஆர் அவர் மேலே போட சொல்லி ஆர்டர் வாங்கியிருக்கிறது ஒரு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷத்துக்குரிய விஷயம். இந்த மாதிரி சேகன் போன்றவர்கள் வந்து ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு கொடுக்கும்போது எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் வாங்கியிருக்கேன். ஆனால் அப்படிப்பட்ட சிநேகனுக்கு இன்னைக்கு வந்து அவர் மீது ஒரு எஃப்ஐஆர்ன்றது வந்து. என் பேர் ஜெயலக்ஷ்மி, நான் ஒரு நடிகை. அது மட்டும் இல்லாமல் சிநேகம்னு ஒரு அறக்கட்டளை வச்சு தொடர்ந்து சமூக சேவையெல்லாம் செஞ்சிட்ருக்கேன். பாஜகவில் மாநில பொறுப்பில் இருக்கேன். போன மாதம் பார்த்திங்கன்னா 5ஆம் தேதி சிநேகன் என்கிற மக்கள் நீதி மையத்தில் பொறுப்பாளராக இருக்கிற பாடலாசிரியர் சிநேகன் என் மீது ஒரு பொய்யான ஒரு புகார் கொடுத்துருந்தாங்க. அந்த புகார் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிநேகம் அறக்கட்டளை என்னோடய அறக்கட்டளை வழியாக அவரோட பெயரை பயன்படுத்தி நான் வந்து மக்களையெல்லாம் தனிமையிலே சந்தித்து அவங்களெல்லாம் பேசி மயக்கி வலையில் வீழ்த்தி பண மோசடி செய்கிறேன், அதுக்காக அவருக்கு இன்கம் டேக்ஸ்லேருந்து கால் வருது, டிரான்சாக்ஷன்ஸ் அவரோட அறக்கட்டளைக்கு நிறைய நடக்கிறதாகவும் அதனால் இன்கம் டேக்ஸ்லேருந்து கால் வருது, அதை பற்றி எனக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புனாராம், அந்த நோட்டீஸ் வந்து எனக்கு வந்து சேரல, நான் வந்து என்னோடய அட்ரஸ் எல்லாம் வந்து பொய்யா தப்பாக ஆன்லைனில் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இதை பற்றி பேசுறதுக்கு என்னை கூப்பிடும்போது ரொம்ப கேவலமாக என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரை நான் வந்து தனிமையில் சந்தித்து காஃபி குடிக்கலாம் கூப்பிட்டுருக்கேன் அப்படிலாம் சொல்லி ரொம்ப அவதூறாக பொதுவெளியில் பேசியிருந்தது மட்டும் இல்லாமல் கம்ப்ளைண்ட்டில் ரிட்டனாக எழுதி கொடுத்துருந்தாங்க. இதே வந்து பொய் புகாராக இருக்குது, இதுக்கு மேலே அவர் மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரங்களே இல்லாமல் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நான் கமிஷன் அலுவலகத்தில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து ஒரு 3-4 தடவை எங்களை கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு உட்கார வச்சு காம்ப்ரமைஸ் பேசினாங்க. அதுக்கப்புறம் பார்த்துனீங்கன்னா 1 மாதத்துக்கு பிறகு நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. காவல்துறை மீது ஒரு நம்பிக்கை வச்சுருந்தேன் நான், காவல்துறையை நடவடிக்கை எடுக்க முடியாதுன்ற போது நான் வந்து நீதிமன்றத்தை நாடினேன். இப்போ பார்த்தீங்கன்னா எக்மோர் மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வந்து இன்றைக்கி அவர் மேலே வந்து எஃப்ஐஆர் பதிவிட சொல்லி ஆர்டர் வாங்கியிருக்கேங்க. இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். காவல்துறை நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன பிறகு நான் வந்து நீதிமன்றத்தை நாடி போகும்போது எனக்கு இப்படி ஒரு எஃப்ஐஆர் அவர் மேலே போட சொல்லி ஆர்டர் வாங்கியிருக்கிறது ஒரு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷத்துக்குரிய விஷயம். எந்த ஒரு அடிப்படை ஆதாரமுமே இல்லாமல் ஒரு மனுஷன் வந்து, எனக்கும் அவருக்கும் பழக்கமே கிடையாது, ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு வந்து ரொம்ப அவதூறாக பொது வழியில் பேசி என்னை வந்து அசிங்கப்படுத்தியிருக்காங்க. என்னோடய அறக்கட்டளை பார்த்திங்கன்னா ஒரு கடந்த 5 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா என்னோட கையில் இருக்கிற பணத்தை போட்டு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிற பணத்தை போட்டு தான் நாங்கள் வந்து இந்த அறக்கட்டளை நடத்திட்டுருக்கோம். எங்களால் முடிஞ்ச உதவிகளை எல்லா எந்த நேரத்தில் மக்களுக்கு எங்களால் உதவி செய்ய முடியுமோ அந்த நேரத்தில் எல்லாத்துலேயுமே நாங்கள் நின்று இருக்கிறோம். நிறைய வந்து அப்பா இல்லாத பெண் குழந்தைங்களெல்லாம் படிக்க வச்சுட்ருக்கோங்க, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இவர் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கறனால என்ன ஆச்சுன்னா, எங்களோட வாலண்டியர்ஸ் நாங்கள் உதவி செஞ்சுட்டு இருந்தால் எங்களோட அந்த குழந்தைங்க அந்த பயனாளிகள் எல்லாம் இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் மேலே நம்மளோட சமூகத்தில் ஒரு நல்லது செய்யணும்னு நினச்சி முன் வருகிற பெண்களும் சரி ஆண்களும் சரி, இந்த மாதிரி சிநேகன் போன்றவர்கள் வந்து ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு கொடுக்கும்போது ஒரு நல்லது செய்ய வர்றோம் எங்களுக்கெல்லாம் ஒரு மன உளைச்சல் மாதிரி தான் இது. இது எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா பெண்களை பற்றி, பெண்கள் வந்து பொதுவெளியில் வந்து பெண்களை பற்றி என்ன வேணாலும் பேசலாம், ஆதாரமே இல்லாமல் அவதூறாக எதை வேணாலும் பரப்பிவிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு லெசன். இது இந்த விஷயத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கிறது, எஃப்ஐஆர் கிடச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாண்புமிகு நீதிமன்றம் ஒரு ஒட்டுமொத்த இப்போது இது வந்து சிநேகன் மீது மட்டும் இல்லைங்க, இந்த எஃப்ஐஆர் போட சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. பொதுவெளியில் யார் வந்து அவதூறு பரப்பி ஒரு தப்பாக வந்து அந்த கமெண்ட்ஸ்லாம் யார் போட்டிருக்காங்களோ அவங்க மேலே எல்லோர் மேலேயும் வந்து எஃப்ஐஆர் போட சொல்லி மாண்புமிகு நீதிமன்றம் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. இதை பற்றி இந்த விஷயத்துக்காக என்னோட பயணித்தவங்க, என் கூட நின்றவங்க, நீங்கள் எல்லோரும், ஒவ்வொருத்தவங்களும், மீடியா பர்சனாலிட்டி எல்லோரும் வந்து எனக்காக வந்தீங்க, நின்னீங்க, எனக்காக பேசுனீங்க, அத்தனை உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒருத்தங்க யாரோ ஒருத்தங்க வந்து யாரையுமே ஏதோ ஒன்று பேசி, இது ஒரு சாதாரண பெண்ணாக இருந்ததுன்னா என்னங்க பண்ணுவாங்க? இன்றைக்கி நான் ஒரு சட்டம் தெரிஞ்சவன், சமூகத்தில் முகம் தெரிஞ்ச ஒரு பெண்ணுன்றதுனால நான் இன்றைக்கி போராடுறேன். சிநேகனுக்கு எதிராக வந்து இன்றைக்கி ஒரு ஆர்டர் வாங்கியிருக்கேன். எஃப்ஐஆர் காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன பிறகு நான் நீதிமன்றத்தை நாடி எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் வாங்கியிருக்கேன். இது வந்து தர்மம் வெல்லும் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, அதுதான் நடந்திருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இவர் வந்து என் மீது ஒரு புகார் கொடுத்து நான் எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு
தப்பு செஞ்சிருந்தா பரவாயில்ல, எந்த ஊருமே தப்புமே பண்ணாமல் நம்ம வந்து சொசைட்டிக்கு நல்லது செய்யணுன்ற ஒரே நோக்கத்தோடு செயல்பட்டுருக்கேன் என்ன போன்றவர்களுக்கு இது இவர் இந்த மாதிரி பண்ணினேன் உடனே எனக்கு நம்ம ரொம்ப கஷ்டமாச்சு, ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளானே நான். ஆனால் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக நின்றுட்டு இருக்கேன். உண்மையாகவே வந்து என்னோடய அறக்கட்டளையில் சார்ந்த நான் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்த காலத்துலேருந்து என்னென்ன பண்ணியிருக்கேன், எல்லா பேப்பர்ஸும் டாக்குமெண்ட்ஸும் காவல்துறைக்கிட்டே நான் கொடுத்தேன், நம்மளோட நீதிமன்றத்துலேயும் ஒப்படைச்சி அவங்க வந்து என்னோட புகாரும் ஸ்னேகனோட புகாரும் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி இன்றைக்கி வந்து எஃப்ஐஆர் போட சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. காவல்துறை இவர் வந்து ஸ்னேகன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து ஆதாரங்களை பொது வெளியில் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சட்டத்துக்கு முன்னாடி ஆதாரங்களை கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தார். அவர் கடைசி வரைக்கும் எந்த ஒரு ஆதாரத்தையுமே கொடுக்கல. ஆனால் வந்து நான் வந்து வாட்ஸ்அப்லேயும் சரி இமெயிலையும் சரி எங்களோட வழக்கறிஞர் வந்து அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் எல்லாம் அனுப்பியிருந்தாங்க, அது கூட எந்த விதமான ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணலங்க. என்ன ஒரு அநியாயமாக இருக்குது பாருங்களேன், ஒரு மனுஷன் திடீர்னு வருவாங்களா, ஒரு பெண்ணை பற்றி என்னென்னவோ பொது வெளியில் பேசுவாங்களா, எழுதி வர கம்ப்ளைண்ட் காவல்துறைக்கு கொடுப்பாங்களா, என்ன ஒரு தைரியம் இருக்கணும் ஒருத்தங்களுக்கு வந்து இந்த மாதிரி எந்த ஒரு ஆதாரமுமே இல்லாமல் அடிப்படை ஆதாரம் உண்மைத்தன்மையே இல்லாமல் ஒரு பெண்ணை பற்றி போய் பரப்புரை செய்கிறதுன்னா வந்து எவ்வளோ பெரிய ஒரு தப்பாக இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட ஸ்னேகனுக்கு இன்றைக்கி வந்து அவர் மீது ஒரு எஃப்ஐஆர்ன்றது வந்து எல்லோருக்குமே இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க யாராச்சும் போய் பரப்புரை செய்யணும், யாருமே இல்லையாச்சும் அவதூறு பரப்பணும்னு நினைக்கக்கூடிய அனைவருக்குமே இது ஒரு பாடம். சோஷியல் மீடியாவில் எஸ்பெஷலி கமெண்ட்ஸ் போடுறவங்க வந்து ஏதாவது ஒன்று உண்மைத்தன்மையே இல்லாத ஏதோ ஒன்று தப்பு தப்பாக வந்து கமெண்ட் போடுவாங்க, அவங்க மேலே எல்லோரு மேலேயும் எஃப்ஐஆர் போடுறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இதை அனைவருக்கும் செல்லும். ரொம்ப நன்றிங்க, எனக்காக வந்ததுக்கு எனக்காக நின்னதுக்கு எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம், நன்றி. இது வந்து நாலு பேரே சேர்த்துருக்காங்க, நாலு பேர் இதில் வந்து போட்டிருக்காங்கங்க. நம்மளுடைய கமிஷனர் ஆஃபீஸ் கொண்டு, அப்புறம் வந்து டெப்யூட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் அண்ணா நகருக்கு போட்டிருக்காங்க, அப்புறம் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எங்களோட ஏரியாவில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அவங்களுக்கு திருமங்கலத்துக்கு போட்டிருக்காங்க. ஆமாங்க சார், இல்லை சார், அவர் வந்து அவர் ஒரு அறக்கட்டில் வச்சிருக்கிறாருங்களாம். அந்த அறக்கட்டில் அந்த மாதிரி ஒரு அறக்கட்டில் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. என்னோடய அறக்கட்டில் பேர் ஸ்னேகம் அப்படின்னு நான் வச்சுருக்கேங்க. வச்சு ஆன்லைன்லலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் செஞ்சிட்ருக்கேன். அப்போ அவரோட அறக்கட்டில் பேரும் அதே மாதிரி இருக்குது. அதனால் என்னோட அறக்கட்டிலே அவரோட அறக்கட்டில் வச்சு நான் வந்து பண மோசடி செய்கிறத அவர் வந்து கொடுத்துருக்காரு. இது ஒரு ஃபோன் காலில் முடிகிற ஒரு விஷயமா இருந்தது சார். ஆனால் இது இவ்வளோ தூரம் கொண்டு வந்து என்கிட்ட பேசுகிறதுக்கு அவர் முயற்சிக்கல, ஒரு நோட்டீஸ் அனுப்புனேன்னு சொல்கிறாரு அதுக்கு ஆதாரம் இல்லை, எதேதோ சொல்கிறாரு ஃபோனில். நான் வந்து ஒரு பொம்பளையை எப்படி பொது வழியில் பேசுவாங்க, அவங்க வந்து காஃபி குடிக்க தனிமையில் அழைச்சின்னுலாம் சொன்னா எவ்வளோ ஒரு தப்பான ஒரு விஷயம், உண்மையே இல்லாமல் எப்படிங்க ஒரு பெண் மீது அப்படியெல்லாம் வந்து சொல்லுவாங்க. இன்றைக்கி அதுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி அவர் மேலே இன்றைக்கி எஃப்ஐஆர், அது ஒரு சந்தோஷம் எனக்கு சார். நானா சார், நான் இப்போ சீரியல் ஒன்று முடிஞ்சுது, இப்போ டைரி படத்தில் இப்போ ரிலீஸ் ஆன டைரி படத்தில் நடிச்சிருக்கேங்க. டைரி ரொம்ப நன்றிங்க, எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நன்றி, மனதால் நன்றி சொல்லிக்கிறேன். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.